puram kakum rajane. Here almost all like my body all my transfer pannana for 3 months early la start pannu. ஒரு பாண்டவர் எடுத்தாலும் அங்கே ஒரு ஹீரோயிசம் இருக்குது. ஒரு பீஷ்மாச்சாரர் எடுத்தானா அங்கே ஒரு ஹீரோஸ் இருக்கு. ஸோ அவங்கவுங்க வேலை இப்போ கர்ண கேரக்டர் எடுத்தானா ஃபுல்லாக கர்ண வேலை ஒரு படம் பண்ணலாம். ஏன்னா மகாபாரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த கதைக்கு. சகுனி எடுக்கலாம். ஸோ அப்புறம் அந்த ஒரு பொட்ட ஒரு சப்ஜெக்ட் இது. இது 50th படம் வந்து எப்படி 50th சார் இது எனக்கு அது கணக்கு அவ்வளோ இது இல்லை சார் ஆக்சுவலி. பட் யா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மூவி டு டில் லாஸ்ட் மூவி. ஸோ என்னென்ன நான் பண்ணுறேன் ஆக்சுவலி ரொம்ப விருப்பப்படுறேன். தமிழ்ல அந்த மாதிரி ஐடியா இருக்கா வர்றது மாதிரி தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம் வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி அங்கே பார்த்துருக்காரு ஆக்சுவலி பார்த்தானா லாஸ்ட் வீக் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம் வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருக்கு இங்கே ஆனால் ஆக்சுவலி அங்கே பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்கிட்ட ரொம்ப இது என்ன துரியோதனா கேரக்டர் எல்லாமே பார்த்துருக்காரு. தெரியும் பட் அவங்களுக்கும் புரிஞ்சு வைக்கணும் இல்லப்பா இங்க ஹிஸ்டாரிக்கலி இப்படி இப்படி இருக்காரு அந்த கேரக்டர் வச்சுட்டு தான் இதெல்லாமே பண்றாங்க சார். இந்த ஜெனரேஷனுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கும் சார். தமிழ்ல நீங்க சிவாஜி கணேசன் கர்ணன் விட்டா அது மாதிரி படம் வந்திருக்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. வந்திருக்கல நீங்க நம்ம கன்னடா இண்டஸ்ட்ரி 8 இயர்ஸ் எபிசோட அதுக்கு நிறைய டைம் அதுக்கு ஒரு ஷார்ட் இது ஒரு ஷார்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கேமரா வச்சு கணிப்பாங்க ஷூட்டிங் கணிக்க அவ்வளவு இது வந்து கிட்ட கிட்ட 8-10 கேமரா யூஸ் பண்ணுங்க ஒரு எபிசோட்ல ஒன்னு அப்போவே அங்க ஒரு பேரலல் ஆக்சுவலி அந்த வார் எபிசோட் போயிட்டே இருந்தது.
ஸோ ஃப்ரம் ஆகஸ்ட் 9 டு ஜனவரி 26 ஆர் 27 என்னோட ஷூட்டிங் நான் முடிக்கும் போது. ஸோ அப்படியே அந்த ஓவர் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ கிராஃபிக் எல்லாமே ஆக்சுவலி எக்ஸாக்டாக 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2017 வந்து 2019 ஆகஸ்ட் 9 தான் ரிலீஸ் பண்ணோம். கேரக்டர் எப்படி மெயின்டைன் பண்ணார் தெரியும். லாரி எபிசோட்ல எவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து பாஸ் ஷூட் பண்ணாங்க. இது வாஸ் நம்ம படம் சீன் வாஸ் வாஸ்லாம் வந்து ஒரே மாதிரி வராது. சரி. இல்ல எக்ஸைட்டிங் க்ளோஸ்ல தேவை இருக்கறப்போ எவ்வளவு வேணும் அவ்வளவு வாங்கி. லொகேஷன் ஆர்எஃப்சி. ஷூட் எவ்வளவு இல்ல கம்ப்ளீட். நம்ம பாஹுபலி எந்த இடத்துல பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது முடிஞ்சு ரிலீஸ் ஆனமே நாங்க என்ட்ரோம். சரி. அதே இடத்துல பண்ணோம். ஆல்மோஸ்ட் சேம். அவங்க எவ்வளோ இடம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவ்வளோ இடம் நாங்கள் யூஸ் பண்ணோம். கனடா பேசிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு மேலே தான் இருக்கு. இவ்வளோ கிராண்டியரா இருக்கும் செட்ஸ் கிட்ஸ் எல்லாம். இப்போ கனடா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் 9th ரிலீஸ் பண்ணோம். கிட்ட நாங்கள் 350 தியேட்டர் மேலே பண்ணிருக்கோம். இன்னைக்கு எல்லா ஷோக்குள்ள போயிருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்து எதோ ஒன்று சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் கையிலேயே கிடைக்கும். உங்களுக்கு ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, ஷோஸ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, என்ன நடந்துங்கன்னு இருக்குது. இந்த படத்தை நாங்கள் என்ன சொல்லாலும் எங்களுக்கு என்ன ஜாஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது என்ன நம்ம பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் இந்த 3D இவ்வளோ பெரிய படம் படம். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எல்லா எபிசோடும் இருக்கணும். ஒரு மகாபாரத கதை எவ்வளோ இவ்வளோ 2.5-3 hours எப்படி சொல்லுமோ அவ்வளோ சொல்லிடுவோம். வார் சீன்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு ஒரு வார் எபிசோடு 8 minutes, 7 minutes. அது இல்லாம மாபாரதம் அது இல்லன்னா செகுனி அது இல்லன்னா கிருஷ்ண இல்லன்னா நீங்க கேக்குற க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டு அதனால உங்க நீங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். ஏன்னா ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் ஒரு 70s இட் இஸ் எவ்ரி 10 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும். ஒரு புது ஹீரோ வரும், ஸ்டார் ஆகும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஆக்சுவலி அந்த 70s இருந்த ஸ்டார் 80s, 90s, 2000, 2010 இருக்கும். யார் யாருமே ஸ்டார் இருக்காரோ அவள் எல்லாமே இந்த படத்தில். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் மூவி. இன்னொரு மேல் ஒரு பெருமையான துரியோதன கர்ணன் சொல்றாரு. அவங்க ஃபாதர் எங்க ஃபாதர் வந்து ரெண்டு பேர் ஆக்சுவலி வில்லன் தான். ஸோ ரெண்டு வில்லன் பசங்களை உட்காந்துட்டு இது எல்லாமே பண்றாருன்னு சொல்லி ஒரு பெருமையா இருக்காங்க.